Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சிம்பிளான ஈஸியான மைதா பிஸ்கட் அதாவது கலகலா. சிம்பிள் ரெசிபி தான் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். ஃபியூ இன்க்ரீடியன்ஸ் தான், நிறைய இன்க்ரீடியன்ஸ் கூட கிடையாது. ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான மைதா பிஸ்கட் அதாவது கலகலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த கலகலா செய்கிறதுக்கு வந்து நம்ம முட்டை எதுவுமே ஆட் பண்ணல. முட்டை ஆட் பண்ணாமல் தான் நம்ம இந்த பிஸ்கட் வந்து செய்கிறோம். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கலகலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை கப் வந்து நல்லா சூடான பால் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கால் கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சூடான பால் எடுக்கிற டைம் வந்து சுகர் வந்து ஈஸியாக அதில் கரைஞ்சிரும். இல்லைன்னா நீங்கள் பொடிச்சு கூட சீனி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி இது செஞ்சீங்கன்னா ஈஸியாக வந்து சுகர் அது கூட கரைஞ்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அப்படின்னா ஈஸியாக கரைஞ்சிரும். கொஞ்ச நேரம் அதை வந்து பாலை வந்து ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பவுலில் வந்து ஒரு கப் வந்து மைதா எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மெல்ட் பண்ண நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் டால்டா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சப்போஸ் மைதா வேண்டாம்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அளவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவை வந்து இதே அளவு எடுத்து இதே மாதிரி செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு கிறிஸ்பியான பிஸ்கெட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வந்து ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் தூள் இருக்கவங்க அதை பிடிச்சி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வச்சுருந்த பாலை வந்துட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக பிசைய வேண்டாம். கொஞ்சம் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் திக்காக பிசைஞ்சுக்கோங்க. ஒரேடியாக நீங்கள் பால் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப வாட்டரி ஆகிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு வந்து ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இப்படி மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும், நமக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இதை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே மூடி வச்சுருங்க.
அரை மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து நம்ம மாவு வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். இப்போ கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து மைதா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து வச்சு ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக ஃப்ளாட்டன் பண்ண வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டி ஸ்கொயர்ஸாக கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் வேணும்னா டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இப்படி குட்டி குட்டி ஸ்கொயர்ஸாக கட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் மோல்டு இருந்துச்சுன்னா அந்த மோல்டு கூட வச்சு கட் பண்ணிக்கோங்க. குக்கி கட்டர்ஸ் எப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட வச்சு கட் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கிடைக்கும். இல்லைனா இது எப்பவும் மாதிரி ட்ரெடிஷ்னலாக இப்படி குட்டி குட்டியாக ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா ஸ்கொயர்ஸும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. மிதமான தீ வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து எப்பவும் மீடியமாக தான் இருக்கணும், ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது. லைட்டாக ஒரு சின்ன பீஸ் போட்டு பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா இது உடனே மேலே வந்துடும். அதுக்கப்புறமா வந்து நம்மளோட கலக்கலாவை வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. தீ ரொம்ப ஹையாக வச்சிட்டிங்கன்னா உள்ளாடி வேகாது, வெளியே உடனே ப்ரௌன் கலர் ஆயிரும். ஆனால் உள்ளாடி வந்துட்டு நமக்கு வந்து நல்லா வெந்திருக்காது. ஸோ எப்போவுமே வந்து மீடியம் ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்பப்போ அங்கே இங்கேயும் மாற்றி விடுங்க, அப்போ ஈவனாக வந்து குக் ஆகும். இந்த சைடு அந்த சைடு மாற்றி மாற்றி விடுங்க, அப்போ ஈவனாக குக் ஆகும். இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் பிஸ்கெட்ஸை வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இதில் முட்டை எதுவும் ஆட் பண்ணாததுனால இது சீக்கிரமாக கெட்டெல்லாம் போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா பேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸ் அப்படியே மெயின்டைன் ஆகி நல்லா இருக்கும். ஒரு 1 வீக் வர நல்லா வச்சு சாப்பிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சொத சொதந்தான் இருக்கும், ஆனால் ஆற ஆற வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிரும். இப்போ பாருங்கள் இதை போட்டோன்னே எப்படி சவுண்ட் கேட்குதுன்ட்டு. இப்படி கலகலன்னு சவுண்ட் கேட்கும், நல்லா கிறிஸ்பியான நம்மளோட மைதா பிஸ்கெட் ரெடி. இந்த பிஸ்கெட்ஸ் வந்துட்டு நார்மலாக நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். ஒரு வாரம் வர வச்சு நல்லா சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான தீபாவளி ரெசிபி, கொஞ்ச நேரத்தில் குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.